அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். சோ சமுத்திரம் அவர்கள் எழுதிய வெள்ளி போன் என்ற சிறுகதையை இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். பொதுவா நம்ம ஊர்ல கூட்டமா இருக்கிற இடங்கள்ல ஜோசியம் பார்க்கறதுக்காக பெண்கள் தங்கள் கையில ஒரு குச்சியோட அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்மணியை பத்தி சொல்றதுதான் இந்த கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். சோசியம் பார்க்கலையோ சோசியம், அம்மா சோசியம் பார்க்கலையோ சோசியம். கமர்கட்டு, வேர்க்கடலை, வெள்ளரிக்காய் வகையராக்களை விற்பது போலத்தான் மாரியம்மாளின் குரலும் ஒலித்தது. போதாக்குறைக்கு நொறுக்கு தீனிகளை சுமப்பது போல் கையில் ஒரு சணல் பை. அது வெறும் பைதான். சோசியத்தை விற்று அரிசி பருப்பு காய்கறிகளை வாங்கி போவதற்காக அந்த பையை அவள் கொண்டு வந்திருக்கிறாள். அந்த பையை ஒரு கையிலும் ஜக்கம்மா பிரம்பை இன்னொரு கையிலும் பிடித்தபடி மாரியம்மா அந்த கடற்கரை பரப்பை தாண்டினாள். கடல் மண்ணுக்கு வரப்பை கட்டியதை போன்ற இருக்கை சுவரை கடந்து அதற்கும் தார்ச்சாலைக்கும் இடையே உள்ள பிளாட்ஃபாரத்தில் சாய்வாக நின்றபடி வாகனக்காரர்களையும் இருக்கை சுவரில் இருந்தவர்களையும் நோட்டமிட்டாள். வேக வேகமாக நடக்கப் போனாள். ஆனாலும் உடல் மனதிற்கு ஒத்துழைக்க மறுத்து மூச்சு முட்டலாய் அல்லாடியது. கால்கள் தாறுமாறாக நின்றன. இந்த கடற்கரையின் உள் வளாகத்தை அவள் 3 முறை சுற்றி வந்துவிட்டாள். அவளது 50 வயதுக்கு இது அதிகம்தான். குறுக்கும் நெடுக்குமாக சுற்றி கும்பல் கும்பலாக இருந்தவர்களுக்கு முன்னாலும் ஓருடல் ஈருயிராய் பின்னி பிணைந்தவர்களின் பின்னாலும் நின்றதில் கால்கள் வலி கொடுத்தன, கண்கள் சொருகின. ஆனாலும் அவளுடைய ஜோசியத்துக்குரியவர்கள் அகப்படவில்லை. சொல்லி வைத்த மாதிரி யாருமே அன்றைக்கு மாரியம்மாவை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. இதனால்தான் சாலை பக்கம் வந்துவிட்டாள். நடக்க ரொம்பவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் நடந்தே ஆக வேண்டிய நிர்பந்தம். மாரியம்மாள் உடலும் நோவாமல் மனதும் தளராமல் இந்த 2க்கும் சமரசம் செய்வது போல் நடந்தாள். அப்போது ஒரு மோட்டார் பைக்கிலிருந்து சின்னஞ்சிறுசுகள் பல வந்து இறங்கின. மாரியம்மா கிட்டத்தட்ட ஓட ஆரம்பித்தாள். அவர்களுக்கு முன்னால் போய் நின்றாள். ஜோசியம் பார்க்குறீங்களா என்று கேட்டாள். பைக்கிலிருந்து இறங்கிய அந்த பெண் ஆள விடு என்பது மாதிரி அவளை பார்த்து பாசாங்குத்தனமாக ஒரு கும்பிடு போட்டாள். அவளை கூட்டி வந்த அல்லது அவளால் கொண்டு வரப்பட்ட நவநாகரிக இளைஞன் மாரியம்மாவை அருவறுப்பாய் பார்த்தபடியே கைகளை துடுப்பு போல் அங்குமிங்குமாய் ஆட்டி போ போ என்று விரட்டினான். மாரியம்மாவுக்கு என்னவோ போலிருந்தது. கடற்கரை வேலிச்சுவரில் பொத்தென்று உட்கார்ந்தாள். பக்கத்தில் இருந்த பளபளப்பு மனிதர் இவளை பார்த்ததும் எழுந்து போக போனார். அவருக்கு முன்பாக இவளை எழுந்து போய் அங்கே இருந்த ஒரு லுங்கிக்காரரின் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். கால்களை மடித்து போட்டு செருப்பில்லாத பாதங்களில் கண்ணாடி துகள்கள் போல் குத்திய கடல் மண் துகள்களை தட்டிவிட்டாள். அங்கேயே சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தாள். எழுந்திருக்க தெம்பில்லை அவளுக்கு. தானும் ஒரு வகையில் பிச்சைக்காரிதானோ என்ற எண்ணம் அவளுடைய மனதை வருத்தியது. கையில் உள்ள ஜக்கம்மா பிரம்பை வெறுமையாக பார்த்தாள். அது ஒரு உருண்டையான கோல். 2 புறமும் வெள்ளி பூண்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காலம் கொடுத்த மூப்பை காட்டும் சிராய்ப்புகள் நிறைந்திருந்தது அந்த குச்சியில். 40 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்து ஜக்கம்மா கோயிலில் ஈரப்புடவையோடும் இடுப்பில் வேப்பிலை கொத்துகளோடும் கற்பூர அக்னி சாட்சியாக தாத்தா ஒப்படைத்த கோல் இது. இந்த கோல்தான் அவளை கோயில் திருவிழாக்களுக்கும் வார சந்தைகளுக்கும் கோர்ட்டு வளாகங்களுக்கும் வெற்றிகரமாக கூட்டிச் சென்றது. அறுவடை காலத்தில் வயல் வரப்புகளிலும் அவளும் வெல்லமும் உளுந்தும் பண்டமாற்றாக வாங்கி கொண்டு அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு ஜோசியம் பார்ப்பாள் அவள். வாலிப வனப்பில் இவள் சுடர்விட்ட போது வம்பர்கள் கூட பயபக்தியோடு இவளிடம் வந்து ஜோசியம் பார்ப்பார்கள். சமீப காலத்தில் இவளுடைய சகாக்கள் எல்லாம் கூட ஜக்கம்மா பிரம்புகளை மூலையில் போட்டுவிட்டு மண்வெட்டி கடப்பாறைகளை கையில் எடுத்த போது கூட இந்த கோல் இவளை கைவிடவில்லை. இவளை சென்னைக்கு அழைத்து வந்து ஒரு குடிசையை சொந்தமாக போட வைத்தது. ஆனாலும் கடந்த 1 மாதமாக
இந்த பிரம்புக்கு என்னவோ ஆகிவிட்டது. இல்லை, ஜனங்களுக்குத்தான் ஏதோ ஆகிவிட்டது. மாரியம்மாள் எழுந்தாள். கண் காட்டும் தொலைவில் ஒரு மோட்டார் பைக்கில் மேலும் கீழுமாய் வியாபித்திருந்த இளவட்டங்களிடம் போய் பழக்கப்பட்ட அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தலாமா என்று தன்னை மீறி நினைத்தாள். போன வாரம் மெரினா கடற்கரையில் தனக்கு கிடைத்த கசப்பான அனுபவத்தை 10வது படித்து கொண்டிருக்கும் தன் மகன் மருதுவிடம் அவள் சொன்னாள். ஏமா, நீ சோசியும் கீசியும் பார்த்து கிழிச்சது போதும், நான் கடலை வித்து உன்னை காப்பாத்துறேன் என்றான் அவன். ஆனாலும் இவள்தான் அடி செருப்பால உன் அப்பனை மாதிரி நீயும் முட்டாளா இருக்க போறியா என்று அடக்கினாள். ஆனால் மறுவாரம் இவள் உடம்புக்கு முடியாமல் படுத்தபோது மகன் மருது கடலை பெட்டியோடு வந்து அவளிடம் ஆசீர்வாதம் கேட்டான். மாரியம்மாளால் அப்போது அள மட்டும்தான் முடிந்தது. மகனுக்கு அனுமதி கொடுத்தாள். மாரியம்மாளுக்கு வயது வந்த 2 பெண் பிள்ளைகளும் ஒரு பையனும் இருந்தார்கள். வயது வந்த 2 மகள்களும் அரசு குடியிருப்பு வீடுகளில் 10 பாத்திரம் தேய்த்தும் துணி துவைத்தும் பழைய சோற்றோடு வந்தார்கள். மகன் மருது கடலை விற்று தினமும் 20 ரூபாய் கொண்டு வந்தான். மாரியம்மாள் பழைய சகவாசத்தில் ஒரு நாள் இந்த மந்திர கோலை கையில் எடுத்தபோது உழைப்பாளி மகன் பார்த்த பார்வையில் இந்த கோல் தானாக கீழே விழுந்து தரை தட்டியது. மாரியம்மாள் தன்னுடைய நினைவுகளை கலைத்தாள். எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். இரவு எட்டி பார்த்து கொண்டிருந்தது. ஜோசியக்காரி வீட்டுக்கு திரும்பலாமா என்று யோசித்தாள். எப்படி திரும்பி போக முடியும்? இத்தனை நாட்களாய் கை நிறைய பணம் கொண்டு வந்த மகன் மருது முந்தா நாள் முதுகு வீங்கி போய் வந்தான். வந்தவன் தாயை கட்டிப்பிடித்து கூப்பாடு போட்டான். சுண்டல் வேர்க்கடலை முதலாளி இவன் பாதி சரக்கை விற்காமல் வந்தான் என்று தலையில் ஓங்கி குட்டியிருக்கிறான். இவன் பல்லை கடித்து முதலாளியை முறைத்து பார்த்திருக்கிறான். முதலாளி முன்னெச்சரிக்கைக்காரன். இவனைப் போல் மற்ற பையன்களும் முறைத்துவிடக்கூடாதே என்ற பயத்தில் பயங்கரவாதியாகி மருதுவை இரும்பு அகப்பையாலேயே செம சாத்து சாத்திவிட்டான். கடலைக்கார முதலாளியை தேடிப்பிடித்து அவனிடம் இவள் நியாயம் கேட்டாள். நீ ஒன்னால ஆனதை பாரு என்றான் அவன். இப்போதெல்லாம் 4 பேரை கீழே வேலைக்கு வைத்திருப்பவன் எல்லாம் முதலாளிதான், ஒரே அடாவடிதான். இந்த அடாவடியில் பிள்ளை படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அடியின் வலியை விட ஆனதை பார் என்று அவன் அம்மாவிடம் சவால் விட்டதை நினைத்துத்தான் அதிக கவலையாய் இருந்தது. இப்போது மகள்கள் வேலை பார்த்த குடியிருப்பு முதலாளிகள் வெளியில் விடுமுறையில் போய்விட்டார்கள். பெண்களை விவரம் தெரியாத வீடுகளுக்கு அனுப்ப முடியாது. சின்னவளை ஒரு முறை அப்படி அனுப்பி பட்டப்பாடு போதும். இப்போதைக்கு பழைய சோறுக்கும் ஊசிப்போன சாம்பாருக்கும் கூட தட்டுப்பாடாகிவிட்டது. பிள்ளைகள் வீட்டில் குலைப்பட்டினியாய் காத்திருப்பார்கள். பேசாமல் இந்த வெள்ளி பூனை மார்வாடியிடம் அடகு வைக்கலாமா என்ற நினைப்பு வந்தது அவளுக்கு. சேச்சே, இப்படி நினைப்பெல்லாம் வரவே கூடாது என்று நினைத்து கொண்டாள் மாரியம்மா. கரை பக்கமிருந்து மீண்டும் கடல் பக்கத்துக்கு நடந்தாள். அப்போது தவறிப்போய் ஒரு உருவத்தை மிதிக்க போய்விட்டாள். அது ஒரு இளம்பெண். அந்த பெண் 2 கரங்களாலும் மண்ணை தோண்டி தோண்டி அங்குமிங்குமாக வீசிக்கொண்டிருந்தாள். அவள் பறித்த குழியில் அவளுடைய கண்களைப் போலவே நீர்க்கசிவு தென்பட்டது. மாரியம்மாவுக்கு புரிந்துவிட்டது. இது காதல் தோல்வி அல்லது கட்டியவனின் கொடுமை. கழுத்தில் மஞ்சள் கயிறு இல்லை. மலங்க மலங்க பார்க்கும் கண்களை பார்த்தால் இது காதல் தோல்விதான். மாரியம்மா அவளுடைய கவனத்தை திருப்புவதற்காக உரக்க குரல் கொடுத்தாள். சோசியம் பாரு தாயே, நடந்தது நடக்கிறது நடக்க போறது, உனக்கு வார கணவன் நல்லவனா கெட்டவனா, பிறக்க போறது ஆனா பொண்ணா, இந்த வருஷம் நீ பரீட்சையில பாஸ் ஆவியா இல்ல ஃபெயில் ஆயிருவியா, சொத்து வாங்க யோகம் இருக்கா இல்லையா, வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா, காதல் கல்யாணமா கட்டாய கல்யாணமா, ஆயுச பத்தின சந்தேகமா, அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா, உன் கைரேகையை காட்டு தாயி, உன்னை பத்தின அத்தனையையும் நான் புட்டு புட்டு வைக்கிறேன் என்றாள். அந்த பெண் முதலில் அவளை மறுண்டு பார்த்தாள். அவள் சல்வார் கமீஸ் அணிந்திருந்தாள். கழுத்தை சுற்றி ஒரு துப்பட்டா கிடந்தது. கையில் கடிகாரம் டால் அடித்தது. வயசு 23 இருக்கலாம். ஒன்னதான் தாயி,
கைரேக பாக்குறியா என்று கேட்டாள். எனக்கு எந்த இழவும் வேண்டாம், வேணும்னா இந்த கையை வெட்டி போடு என்றாள் அந்த பெண். எதுக்கு தாயே அபசகனமா பேசுற? உனக்கு நல்ல காலம் பிறக்க போறதால தான் ஜக்கம்மா என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. அந்த பெண் மாரியம்மாவை சிநேகிதமாக பார்த்தாள். அவளுடைய முகத்தில் மெலிந்த புன்னகை. ஈர கைகளை உடுப்பில் துடைத்துவிட்டு வலது கையை நீட்டினாள். முதல்ல தட்சிண கொடுத்தாயி, அப்போதான் தாட்சாயினி பேசுவா என்றாள். எவ்வளவு கொடுக்கணும் என்று சந்தேகத்தோடு கேட்டாள் அந்த பெண். 21 ரூபா 30 காசு தாயி, அதுக்கு மேல கொடுக்கணும்னா அது ஓ இஷ்டம் என்றாள். அந்த பெண் கொடுத்த 20 ரூபாய் நோட்டையும் சில்லறை நாணயங்களையும் எண்ணாமல் தன் சுருக்கு பைக்குள் போட்டுக்கொண்டு இடுப்பில் செருகினாள். வழக்கமாக கேட்கும் தட்சிணையை விட இருமடங்கு அவள் கேட்டாள். அந்த பெண்ணும் தயங்காமல் கொடுத்து விட்டாள். மாரியம்மாளுக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அந்த பெண்ணின் கையை பார்த்து விலாவாரியாக சொல்லிவிடலாம் என்று நினைத்து கொண்டாள். அந்த பெண்ணின் உள்ளங்கையில் ஜக்கம்மா பிரம்பை பட்டும் படாமலும் படரவிட்டபடி மாரியம்மாள் இசை நயத்தோடு இழுத்து இழுத்து பேசினாள். ஜக்கம்மா தேவியம்மா சடுதியில் வரவேணும், கோட்டை மாரியம்மா குதூகலமா வரவேணும், மலையாள பகவதி மாறாம வரவேணும், பொய் சொல்லக்கூடாது மெய் சொல்ல வேணும். தாயி உன்னோட மனசு பொன்னான மனசு, அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்தா உனக்கு கண்ணீர் வந்துடும், நஷ்டத்தை பார்த்தா பணம் கொடுத்து ஈடுகட்டுவ. ஆனாலும் உன்னால உயர்ந்தவங்க இப்ப நன்றியை மறந்துட்டாங்க, நம்பிக்கை துரோகிகள். நீ கலங்காத மலங்காத, நீ தான் ஜெயிக்க போற. 1 மாச காலத்துல உருண்டோடும் கஷ்டங்கள். மாரியம்மா வழக்கம் போல் பொதுப்படையாக குறி சொன்னாலும் அந்த பெண்ணுக்கு அவள் சொன்னது தனக்கு மட்டுமே சொல்வது போல் தோன்றியது. மாரியம்மா பேசி முடித்ததும் விளக்கம் கேட்டாள். நம்பிக்கை துரோகம்னா என்ன? நம்பிக்கை துரோகம்னா நம்பிக்கை துரோகம். நீ காதல் வலையில சிக்கின, அந்த அழகனோட கண்பட்டு ஆகாசத்துல பறந்த, உன்னை தொட்டவன் விட்டான், இன்னைக்கு துஷ்டன் ஆகி போனான். ஆனாலும் கோளாறு அவன் பக்கம் இல்ல, திருஷ்டி பட்டதாலதான் அவன் தீயவனா மாறி போயிட்டான். பரிகாரம் செய்துட்டா பறந்தோடி வந்துருவான். அந்த பெண் கடந்த கால நிகழ்வுகளை நினைவில் கொண்டு வந்தாள். அவனுடன் சேர்ந்ததில் மற்றவர்களுக்கு பொறாமை அதிகம்தான். முந்திக் கொண்டாளே என்ற கோபம். அவர் நல்லவர்தான், இந்த பிசாசுங்க கண்ணு பட்டுதான் என்னை மறந்துட்டாரு. இருங்கடி இருங்க, உங்க கண்ணு முன்னாலேயே அவரோட நான் சேர்ந்து காட்டுவேன். அந்த பெண் பெரு நம்பிக்கையோடு மாரியம்மாளிடம் கேட்டாள். திருஷ்டி பரிகாரம் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும்? தாயி உன் காதல் கதைய ஆதியோடு அந்தமா சொல்லு தாயி, அப்பதான் எப்படிப்பட்ட பரிகாரம்னு சொல்ல முடியும். அந்த பெண் 1 நிமிடம் தயங்கிவிட்டு சொல்ல தொடங்கினாள். நானும் ரவியும் உயிருக்கு உயிரா பழகணும். 1 நொடி தாயி, ரவின்னா எந்த ரவி? ரவிக்குமாரா, ரவிச்சந்திரனா, ரவீந்திரனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜோசியரம்மா. எல்லாரையும் போல நானும் அவரை ரவின்னு தான் கூப்பிடுவேன். நானும் அவரோட தங்கச்சியும் கல்லூரியில ஒன்னா கம்ப்யூட்டர் பாடம் படிச்சோம். அதோட தொடர்ச்சியா ஒரு கம்பெனியில ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சோம். ரவி தன்னோட தங்கையை கூப்பிட தினமும் வருவாரு. அங்கேயே நில்லு தாயி, அவனுக்கு அவன் நிஜமான தங்கைதானா? அவன் உன்னை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனானா? எதுக்கு கேக்குறேன்னா, தங்கைங்கிற வார்த்தையோட மகிமை தெரியாம இப்ப பலர் புறப்பட்டிருக்காக. அந்த பெண் மாரியம்மாவை துணுக்குற்று பார்த்தாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உன்னோட வேலை என்ற மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக கேட்டாள். அவர் என்ன மறந்தாலும் என்னால அவரை மறக்க முடியாது. எனக்கு அவர் திரும்ப வேணும். பரிகாரத்துக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. மாரியம்மா அந்த கம்ப்யூட்டர் பெண்ணையே மாறி மாறி பார்த்தாள். பிறகு கைகளை பின்பக்கமாக ஊன்றி உடம்பை சரித்தாள். போன மாதம் மெரினா கடற்கரையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவம் கண்களை உறுத்த அவள் 2 கண்களையும் இருக மூடினாள். அன்றைக்கு மெரினா கடற்கரையில் கப்பிச்சாலை பக்கம் ஒரு மோட்டார் பைக்கில்
நான்கைந்து பேர் மேலும் கீழுமாக கிடந்தார்கள். இவள் அவர்கள் பக்கம் போய் ஜோசியம் பார்க்கலையோ என்ற போது ஒருவன் கைத்தட்டி கூப்பிட்டான். இவள் கேட்ட 11 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபாயை கையில் திணித்தான். இவளும் வழக்கம் போல் அவனை துதிப்பாடிவிட்டு, இப்போதைய காதல் இடைஞ்சலான காதல், இது போய் இன்னொரு காதல் வரும், அதுதான் நிற்கும் நிலைக்கும், ஆனாலும் திருஷ்டி கழிக்க வேண்டியிருக்கு என்றாள். உடனே கூட இருந்த பயல்கள், அடே மச்சி, இந்த ஆயா வாயில ஒரு குவாட்டர் ஊத்தணும், 2வது புனித காதல் எப்போ வருவா ஆயான்னு கேளு என்று சொல்லிவிட்டு சிரித்தார்கள். உடனே இன்னொருத்தன், இந்த ஆயாவும் சின்ன பொண்ணு மாதிரி அழகா தாண்டா இருக்கா, ஆயா உனக்கு எத்தனை குட்டிங்க என்று கேட்டான். மாரியம்மாள் எழுந்தாள். காசை வீசி எறிந்துவிட்டு திரும்பி நடந்தாள். அன்றைக்கு நடந்தது இப்போதும் வலி கொடுத்தது. இதற்குள் சரிந்து கண்மூடியிருந்த மாரியம்மாவை அந்த பெண் உசுப்பினாள். மாரியம்மாள் 21 ரூபாய்க்காக யாசிக்காமல் அதையும் மீறி யோசித்தாள். அந்த பயல்களை மாதிரி தான் இவ கூட பழகின பயலும் இருந்திருப்பான். ஏன் பொண்ணுகளை நான் எப்படி காப்பாத்தினேனோ அப்படியே இவளையும் காப்பாத்தணும். மாரியம்மா பொறிந்து தள்ளினாள். பெத்த மகக்கிட்ட சொல்ற மாதிரி தான் சொல்றேன், கோபப்படாம கேளு தாயி. நீ படிச்ச பொண்ணு, கை நிறைய சம்பளம் வாங்குற, இல்ல வாங்க போற, சொந்த காலில் நிக்க போற பொண்ணு, பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சுட்டு ஆற அமர திரும்பி வார புருஷனை கூட ஏத்துக்காதவ தான் அசல் பொம்பளை. நீ நெசமான பொண்ணுன்னா அந்த பயலை உன் மனசுல இருந்து வீசி எறி. உன்னை இந்நேரம் வீட்டுக்கும் வாசலுக்குமா நடந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்கிற உன் அம்மா அந்த பயலை விட ஒசத்தி. ஒருவேளை உனக்காக பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கிற அப்பாவும் அண்ணனும் தம்பியும் அவனை விட எவ்வளவோ ஒசத்தி. கல்யாணத்துக்கு முன்னாடியே பீடை கழிஞ்சதேன்னு சந்தோஷப்படு தாயி, சந்தோஷப்படு. கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்காத தாயி, கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்காத. மாரியம்மாள் சொன்னதை கேட்டு அந்த கம்ப்யூட்டர் பெண்ணுக்கு மகிழ்ச்சி வராவிட்டாலும் துக்கம் தணிந்தது. அடிக்கடி தடம் புரண்ட தன்னுடைய முடிவை உறுதிப்படுத்தி கொண்டாள். நீங்க திருஷ்டி கிருஷ்டின்னு சொன்னதால தான் எனக்கு போன ஆசை திரும்பி வந்தது, ஜக்கம்மாவே சொல்றதா நினைச்சு என்றாள் அந்த பெண். தாயி, ஜக்கம்மா எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ யாருக்கு தெரியும்? கண்டவர் விண்டதில்ல, விண்டவர் கண்டதில்ல, நீயே உனக்கு ஜக்கம்மா. இந்தா நீ கொடுத்த ரூபா என்று காசை நீட்டினாள். காசை வச்சுக்கோங்க ஜோசியரம்மா என்றாள் அந்த பெண். இல்லம்மா, இந்த பணம் மனசுல தங்காது. மனசுல தங்காத எதுவும் வயிற்றுல தங்காது. இது வெள்ளிப்பூன் போட்ட பிரம்பு, என்னை என்னைக்கும் காப்பாத்தும். சரி சரி எழுந்துரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு துணையா நடப்போம். மாரியம்மாளும் அந்த பெண்ணும் தாயும் சேயும் போல் எழுந்தார்கள். கடலோரம் போனார்கள். அலைகள் வழக்கம் போல் ஆர்ப்பரித்தன. ஆனாலும் அவர்களுக்கு இப்போது அது புது முழக்கமாக கேட்டது. கதை முடிவடைந்தது. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.